முதலமைச்சராக வந்த உடனே அவர் செய்த விடயம் என்னவென்றால், ஈழத் தமிழர்கள் அனைவரையும் இந்தியாவிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்தார். யார் என்றால், எமது இந்த விடுதலை போராட்டம் காரணமாக இந்தியாவிலே பஞ்சமளித்திருக்கின்ற எமது தமிழ் உறவுகளை வெளியேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை 1991 அவர் எடுத்த முதலாவது தீர்மானம். இரண்டாவதாக 1992 தமிழர் வாழ்வுரிமை மகநாடு, தமிழர் வாழ்வுரிமை மகநாடு என்று கூறினார். அங்கே இருக்கின்ற எமது ஈழத் தமிழர்களில் அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய பன்னிரொட்டி ராமச்சந்திரன், பாரதிய மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ், பட நெடுமாறன், இவர்கள் ஒரு மகநாட்டை நடத்தி இருந்தார்கள். 1992 உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நினைக்கின்றேன். அந்த மகநாடு நடத்திய போது அவர்களை கைது செய்து 7 நாட்களில் அடைத்தார். இது அவர் இரண்டாவது நிர்யோத ஏற்பாடு அரசியல். மூன்றாவதாக 1993 இந்திய கடல் பிறப்பு, உங்களுக்கு தெரியும், தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் மாபெரும் விடுதலை போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வெளிநாட்டிலே இருந்து கப்பல் மூலமாக தளபதி கிட்டு அவர்கள் 1000 ஏந்திய கப்பலை வருகின்ற போது இந்தியாவின் சடிவரையினால் அது அங்கே வெடிக்கப்படுகின்ற தானாகவே உயிர்நீக்கின்றார்கள். அதற்காக உயிர் நீத்தவருக்காக அஞ்சலி செலுத்திய தலைவர் பல நெடுமாறன் அவர்களை 7 நாள் சிறையிலே பிடித்திருந்தார். இது அவர்கள் இந்த மூன்றாவது விரோத அரசியல். நாலாவது விரோத அரசியல் என்னவென்றால், சமாதான பேச்சுவார்த்தை காலம். உங்களுக்கு தெரியும், 2002 தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கும், இப்பொழுது இருக்கின்ற எமது பிரதமராக இருந்து இப்பொழுதும் பிரதமராக இருந்திருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் 2002 ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் மதி உரைஞராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலசிங்கம் அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது. சிறுநீரகத்தில் ஒரு பாரிய நோய் ஏற்படுகின்றது. உடலிலே பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றத்தை இலங்கையில் பதிவு செய்ய முடியாது என்று இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு மருத்துவமனை சென்னையிலே சென்று அதை செய்வதற்கான ஒரு முயற்சி இங்கே இலங்கையில் இருக்கின்ற தூதரகம் மூலமாக எடுக்கப்படுகின்றது. அதற்கு இங்கே இருக்கின்ற தூதரகம் சொன்ன விட என்னவென்றால், தமிழ்நாட்டு அரசாங்கம் அனுமதி தர வேண்டும் என்று. ஆனால் முதலமைச்சர் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 2002 ஏப்ரல் மாதம் சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார் தலைவர் பிரபாகரன் அவர்களை. உடனடியாக இலங்கை அரசாங்கம் கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்தவரை உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட வேண்டும். அவ்வாறு இலங்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் இந்தியாவில் இருக்கின்ற படையை இலங்கைக்கு அனுப்பி அவரை கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். இது அவர் செய்த 4வது விரோத அரசியல்.